தமிழ் உலங்கள் அனைவருக்கும் இன்றைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் சம்மந்தமாக தான். ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, சீட் அது எவ்வளோ ஒவ்வொரு வருடம் எவ்வளோ அலாட் பண்ணுறாங்க, அதே போல் எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இது நிறைய மாணவர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நம்மகிட்ட கேட்டிருந்த விஷயமும் கூட, இந்த வருடம் நமக்கு விரைவில் சென்டாக்கோட அப்ளிகேஷன் கொடுக்க போகிறாங்க. சென்டாக் அப்ளிகேஷன் வந்த உடனே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். இது லாஸ்ட் இயர் நமக்கு சென்டாக்கில் என்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவு இதுலேருந்து ஃபீஸ் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அதில் சீட்லேயும் சேஞ்சஸ்லாம் பெரும்பாலும் வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவு இப்போ வரப்போகிற சென்டாக் அட்மிஷனில் எந்த அளவுக்கு நமக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னது தான் ஃபீஸ் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ அப்படின்னு தான் சொல்ல போகிறது. இதில் கவர்மெண்ட் காலேஜில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு MBBS மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதில் BDSல ஒரே ஒரு காலேஜ் இருக்குது. தென் ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு 3 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதே போல் டென்டல் காலேஜும் இருக்குது. ஸோ இது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும். இப்போது லிஸ்ட் ஆஃப் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் புதுச்சேரி. இது பார்த்திங்கன்னா நமக்கு கதிர்காமம் அப்படின்ற ஊரில் இருக்குது, பாண்டிச்சேரியில் கதிர்காமம். அதே போல் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ், இது ராஜீவ்காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ். இது மாஹேயில் மட்டும்தான் இருக்குது. புதுச்சேரி மாணவர்கள் யாராக இருந்தாலும் ஆயுர்வேதா படிக்கணும், நீங்கள் எங்கே போயணும், கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் மாஹேயில் தான் போய் படிக்கணும். அதே போல் டென்டல் காலேஜை பொறுத்த வரைக்கும் மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ் அப்படின்னு சொல்கிறது புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் டென்டல் காலேஜ். ஸோ இதுதான் 3 மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் புதுச்சேரி, அதாவது ஷார்ட்டாக PIMS அப்படின்னு சொல்லுவாங்க. இது காலாப்பட்டில் இருக்கிறது. அதே போல் ஸ்ரீ மணக்குல விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி, இது மதகடிப்பட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு ஊரில் இருக்குது. அதே போல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பார்த்திங்கன்னா அரியூர் அப்படின்னு சொல்கிற இந்த ஊரில் இருக்குது. இது இதெல்லாம் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். அதே போல் ப்ரைவேட் டென்டல் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மாஹேயில் இருக்கிறது ஒரு காலேஜ் இருக்குது. அதே போல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அரியூரில் இருக்கிற அந்த மெடிக்கல் காலேஜில் டென்டல் காலேஜும் அங்கேயே அவைலபிளில் இருக்குது. 2 வகையான ப்ரைவேட் டென்டல் காலேஜ் இருக்குது. சரி, காலேஜ் வைஸ் கோர்ஸ் எவனுன்னு ஆஃபர் பண்ணுறாங்க, எவ்வளோ சீட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற MBBS காலேஜ் பார்த்திங்கன்னா 131 சீட் இருக்குது மொத்தத்தில். இந்த 131 சீட்டில் பார்த்திங்கன்னா நேஷ்னல், அதாவது ஆல் இண்டியா பேசிஸ், ஆல் இண்டியா கோட்டாவுக்கு 27 சீட் அலாட் பண்ணுறாங்க. இந்த 27 சீட்டில் தான் தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் எல்லாருமே கம்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் உள்ளே வர முடியும். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கோட்டா எப்பயுமே உண்டு. அவங்க தனியாக சீட் கொடுத்துருவாங்க. NRIக்கு ஒரு 22 சீட்டு கொடுக்குறாங்க. மீது எல்லாமே பாண்டிச்சேரி கோட்டாவுக்கு வந்துடுது இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும். அதாவது MBBSல 131 சீட்டில் 27 ஆல் இண்டியாவுக்கும் NRIக்கு ஒரு 22 சீட் அலாட் பண்ணுறாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமே பொருந்தும். அதே போல் ராஜீவ்காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் BAMS, இது மாஹேயில் இருக்கிறது. இது பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு மொத்தத்தில் 45 சீட் இருக்குது. இதில் ஆல் இண்டியாவுக்கு 9 NRIக்கு 7 சீட்டும் ஒதுக்குறாங்க. மகாத்மா காந்தி டென்டல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 29 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவில், அண்ட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு பார்த்திங்கன்னா 6, NRIக்கு 5 சீட்டும் கொடுக்குறாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும். இப்போ கவர்மெண்ட் காலேஜில் பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் படிக்கணுன்னா அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் வர முடியும். சரி, அடுத்ததா இது மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரைக்கும் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி வராது. ஆனால் இந்த NRI, அது ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆல் இண்டியாவில் தான் உள்ளே வர முடியும் இந்த கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும். அதாவது பாண்டிச்சேரி தவிர இருக்கிற மற்ற ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே. ஆனால் ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ளே தான் உள்ளே வர முடியும். ஸோ அதே போல் ப்ரைவேட் காலேஜ் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா PIMS அப்படின்னு நான் சொன்னேன் காலாப்பட்டில். இதில் பார்த்திங்கன்னா 55 கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒதுக்குறாங்க. அந்த 55ன்றது கவுன்சிலிங் சென்டர் கவுன்சிலிங் மூலமாக ப்ரைவேட் காலேஜுக்கு கொடுக்குறாங்க இல்லையா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, இது 55. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா 10. இது இல்லாமல் ஸோ கிறிஸ்டின் மைனாரிட்டி ஒரு 75 சீட்டு அலாட் பண்ணுறாங்க. NRIக்கு ஒரு 10 இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது ஒரு மைனாரிட்டி காலேஜ், அதனால் வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 சீட் அலாட் பண்ணுறாங்க. ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் MBBSல 55 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு கொடுத்துட்றாங்க டோட்டல் சீட்டில். இதில் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 95 சீட் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஆல் இண்டியா பேசிஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறது ஆல் இண்டியா பேஸ். இதில் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் பாண்டிச்சேரி தவிர இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த 95 சீட்டுக்குள்ளே தான் உள்ளே வர முடியும். ஸோ இதில் வந்து மைனாரிட்டி கிடையாது. அடுத்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இதில் வந்து பார்த்திங்கன்னா 55 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கு கொடுக்குறாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற சீட்டு, கவுன்சிலிங் மூலமாக உள்ள வரவங்களுக்காக எடுக்கிற சீட்டு. அதே போல் ஆல் இண்டியா வந்து பார்த்திங்கன்னா 5 சீட்டு அலாட் பண்ணுறாங்க வெங்கடேஸ்வராவில். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக தான் இந்த 5க்குள்ளே தான் வர முடியும். ஆனால் இதுவும் ஒரு மைனாரிட்டி காலேஜ் தான். இது வந்து 75 தெலுங்கு மைனாரிட்டிக்கு ஒதுக்குறாங்க. NRIக்கு ஒரு 15 சீட் இருக்குது. ப்ரைவேட் டென்டல் காலேஜை பொறுத்த வரைக்கும் மாஹேயில் இருக்கிற டென்டல் காலேஜ் BDSல வந்து 35 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாக்கும் 65 வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் கொடுக்குறாங்க. இதில் வேறு எந்த மைனாரிட்டியும் கிடையாது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வந்து அது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தெலுங்கு மைனாரிட்டின்றதுனால அதில் டென்டல் காலேஜில் ஒரு 50 சீட்டு தெலுங்கு மைனாரிட்டிக்கும் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு 50 சீட்டும் கொடுக்குறாங்க. NRIக்கு இது ரெண்டுலேயுமே கிடையாது இதில் டென்டல் காலேஜை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ சீட் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்டேட்டஸ். இந்த வருடமும் கண்டிப்பாக உங்களுக்கு இதே ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக அவைலபிளில் இருக்கும். ஸோ அடுத்ததாக ஃபீஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் MBBS இதை பொறுத்த வரைக்கும் வந்து கவர்மெண்ட் காலேஜ். இந்த கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக ஒரு 50,000 வந்து வாங்குகிறாங்க. இது காஷன் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து இதில் அகாடமிக் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க எப்பயுமே. டோட்டலாக இந்த கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் பே பண்ண வேண்டிய ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,37,000 ரூபாய். இது வந்து அட்மிஷன் ஃபீஸு, ஸ்பெஷல் ஃபீஸு, லேப் ஃபீஸு, லைப்ரரி, கல்ச்சுரல் ஃபீஸு, ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி காலேஜ் டெவலப்மெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ் ஃபீஸ், இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 1,37,000 ரூபாய் டோட்டலாக இவங்க வந்து ஃபீஸ் கட்டுறது மட்டுமே. ஸோ நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 13,610 ரூபா தான் கவர்மெண்ட் ஃபீஸ் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 26க்கு மேற்பட்ட ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது MBBSக்கு. ஆனால் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் தான் இருக்குது. அதனால் இதில் ஃபீஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. 1,37,000 ரூபா வந்து கவர்மெண்ட் காலேஜில் கலெக்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸு தனியாக உண்டு உங்களுக்கு. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து நீங்கள் எந்த சிங்கிள் ரூம் எடுக்கிறீங்களா, டபுள் ரூம் எடுக்கிறீங்களா, அட்டாச்சு பாத்ரூமோடு எடுக்கிறீங்களா, அதை பொறுத்து எல்லாமே மாறுபடும். 30,000 உங்களுக்கு எல்லாமே இருக்குது. 30,000 25,000 வருடத்திற்கு கட்டுற மாதிரி ஹாஸ்டல் ஃபீஸும் அங்கே வந்து அவைலபிள் இருக்குது. சரி, அடுத்ததாக வந்து இப்போ MBBSல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே போல் வந்து ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிறது மாஹேயில் இருக்கிறது. இதில் வந்து வருடத்திற்கு நீங்கள் வந்து 61,000 பே பண்ணுற மாதிரி வரும் ஃபீஸு. ஸோ அதே போல் வந்து மகாத்மா காந்தி போஸ்ட் டென்டல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் டென்டல் காலேஜ் இருக்கிறது. டென்டல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 80,385 ரூபா 75 ரூபா வந்து பே பண்ணணும் வருடத்திற்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் இன் புதுச்சேரி 80,375. இதில் எல்லா டெபாசிட், அட்மிஷன் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, ஸ்பெஷல் ஃபீஸு, லைப்ரரி ஃபீஸ் அதெல்லாம் வரும். ஹாஸ்டல் ஃபீஸு தனி. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஏன்னா நிறைய பேர் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் வந்து கட் ஆஃப் அதிகமாக தேவை. ஸோ கட் ஆஃப் குறைவாக இருக்கிற மாணவர்கள் ப்ரைவேட் காலேஜை நோக்கி போவாங்க. அது இதில் கட் ஆஃப் டீட்டெயில் என்ன வரும்ன்றதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ப்ரைவேட் செல்ஃப் நர்சிங் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிம்ஸை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் PIMS வந்து பார்த்திங்கன்னா 3,80,000 வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு. அதாவது கவர்மெண்ட் CENTAC கவுன்சிலிங் மூலமாக வராங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 3,80,000 பே பண்ணணும் வருடத்திற்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தோன்னா 16,00,000 ரூபாய். இந்த 16,00,000 ரூபான்றது அவங்க ஃபீஸு மட்டும். இது இல்லாமல் ஹாஸ்டல் இல்லை இதர ஃபீஸ் எதாவது வாங்கினாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு 20,00,000 ரூபா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வரும். 18,00,000 இருந்து 20,00,000 ரூபா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கவர்மெண்ட் CENTAC மூலமாக நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் 3,80,000 பே பண்ணணும். ப்ளஸ் கூட வந்து அதில் ஏதாவது இருக்கும் அப்படின்றது அதெல்லாம் ஒரு தனியாக இருக்குது. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலமாக CENTAC ஃபீஸ் தனியாக ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அது தனியாக இருக்கும். அடுத்ததாக வந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 3,80,000 ரூபா வாங்குறாங்க கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு. அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் வர ஸ்டூடெண்ட்டுக்கு. அவங்களும் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 16,00,000 to 18,00,000 ரூபாக்குள்ளே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 15,00,000 ரூபா 16,00,000 ரூபான்றது ஃபீஸ் மட்டும் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 18,00,000 ரூபா வரத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்ததா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து 3,29,000 இது மற்ற காலேஜோட கொஞ்சம் குறைவான ஃபீஸ் வாங்குறாங்க. அது 3,80,000 அது 3,29,000. இது வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு சென்டாக் கவுன்சிலிங் மூலமாக வரவங்களுக்கு. இதுலேயும் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 16லேருந்து ஒரு 12 லட்ச ரூபா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஹாஸ்டல் எடுத்தீங்கன்னா அது தனி ஃபீஸ் வரும். ஸோ இது மட்டும்தான் வந்து ஃபீஸை பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அதே போல் டென்டல் காலேஜ் பிடிஎஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் மாஹியில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 2,50,000. அதுவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 7 லட்ச ரூபா கிட்ட வருது. அது 8 லட்ச ரூபா வரைக்குமே போகும். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் ப்ரைவேட் டென்டல் காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 79,000 வருடத்திற்கு கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸு. மேனேஜ்மெண்ட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு 7லேருந்து 8 லட்ச ரூபா வரைக்குமே வரும். என்ஆர்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 லட்சம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுதான் வந்து சென்டாக் மூலமாக வரவங்களுக்கு உண்டான வித்தியாசங்கள் ஃபீஸ் அண்ட் ஸ்ட்ரீட் மேட்ரிக்ஸ் அண்ட் புதுச்சேரி. இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுச்சேரி தொடர்பான அனைத்து வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரப்போகுது. இன்னும் சென்டாக் அப்ளிகேஷனை கொடுத்ததுக்கப்புறம் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற விவரங்களை தெளிவாக உங்களுக்கு நான் தனி ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.